हेलो फ्रेंड्स இன்றைக்கு இந்த வீடியோல पर्सनल லோனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் पर्सनल லோன் அமௌண்ட்டை எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட சாலரி அல்லது இன்கம் பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த पर्सनल லோன்ங்கிறது எந்தவித டாக்குமெண்ட் செக்யூரிட்டியுமே இல்லாம டாக்குமெண்ட் மட்டும் வெச்சு வாங்குறதால இதோட இன்ட்ரஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா மத்த லோன்ஸை கம்பேர் பண்றப்ப ரொம்பவே அதிகமா இருக்கும் சப்போஸ் நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அல்லது கோல்ட் லோன் வாங்குறீங்க அப்படினா நீங்கள் ஹோமையோ அல்லது கோல்டையோ ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணி வாங்குறீங்க சப்போஸ் உங்களால் அந்த அமௌண்ட்டை கட்ட முடியலைன்னா அதை ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க பட் இந்த பர்சனல் லோனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாததுனால நீங்கள் வாங்குகிற சேலரியை மட்டுமே நம்பி இந்த லோன் கொடுக்கறனால உங்களோட சேலரி டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த லோன் வந்து ஸ்டேபிளான இன்கம் இருக்கிறவங்களுக்கு சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஸ்டேபிளான இன்கம் இல்லாதவங்க இதை அப்ரோச் பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம் பர்சனல் லோனானது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹோம் ரினோவேஷன் நீங்கள் ட்ராவல் மேரேஜ் அண்ட் அதர் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இதில் லோன் வாங்கிக்கலாம் இந்த பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா அப் டு 40 lakhs வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அதுக்கு உங்களோட சேலரி சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த பர்சனல் லோனை பொறுத்தளவு சிபில் ஸ்கோருங்கிறது ரொம்பவே முக்கியம் உங்களோட சிபில் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் உடனே உங்களுக்கு லோன் கிடைக்கும் இந்த பர்சனல் லோனோட ப்ராசஸிங் ஃபீ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் இதெல்லாம் பேங்க்கை பொறுத்து டிஃபர் ஆகும் ஒரு சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அட்ராக்டிவாக காட்டிட்டு பட் ப்ராசஸிங் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நாமளும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்த்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்ம செலக்ட் பண்ணுறப்போ நம்ம அதிகமான இஎம்ஐ கட்ட வேண்டி வரும் ஸோ தட் நீங்கள் எந்த லோன் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் லோன் அப்ளை பண்ணணும் சரி ஓகே இந்த பர்சனல் லோனை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க்லேயே போய் அப்ரோச் பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வாங்கலாம் இந்த பர்சனல் லோனோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் 21 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பிலோ 21 இயர்ஸ் அண்ட் எபோ 60 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பர்சனல் லோனில் லோன் கொடுப்பாங்க அல்லது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும் அப்போ தான் உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கும் இந்த பர்சனல் லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 to 45 lakhs வரைக்கும் இதில் லோன் தராங்க இந்த லோன் அமௌண்ட்டானது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அதாவது சிபில் ஸ்கோர் அண்ட் உங்களோட இன்கம்மை பொறுத்து டிஃபர் ஆகும் இதில் ரீபே பண்ணுறதுக்கான லோனை ரீபே பண்ணுறதுக்கான பீரியட் பார்த்திங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் டு இன் சம் கேசஸில் 7 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ரீபே பண்ணிக்கலாம் பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம் இது மினிமம் 10.75%லேருந்து 24% கூட இருக்கும் இது பேங்க்கை பொறுத்து டிஃபர் ஆகும் உங்களோட இஎம்ஐ ரேட் பார்த்தீங்கன்னா 1 lakh மினிமம் 2000 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒருத்தர் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறாருன்னா அவருக்கு மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அப்போ தான் அவருக்கு அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும் சப்போஸ் பிகினராக இருந்து அவருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ரீபேமெண்ட் கட்டுறதுக்கான எந்த வழியும் இருக்காது அப்படிங்கிறனால கண்டிப்பாக மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது தேவைப்படும் அதாவது இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 2 to 5% பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும் சில கேசஸில் கம்மியாக இருக்கும் சில பேங்க்கில் அதிகமாக இருக்கும் இந்த பர்சனல் லோனை பொறுத்தளவு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ப்ராசஸிங் ஃபீயும் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது இன்கம் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட சேலரி ஸ்லிப் இதெல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் பர்சனல் லோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு லோன் இதுக்காக நீங்கள் ஒரு மேரேஜ்க்காகவோ இல்லை ஆடம்பர செலவுகளுக்காகவோ இந்த பர்சனல் லோன் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களோட முடியாத சுச்சுவேஷனில் வெரி எமர்ஜென்சி அப்படின்னா மட்டுமே பர்சனல் லோன் இல்லைங்க நம்ம இப்போ பர்சனல் லோன்னா என்ன அதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் இப்போ சிறந்த பர்சனல் லோன் பேங்க்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஐசிஐசி பேங்க் பர்சனல் லோன் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10.99% to 16.50% செகண்ட் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா பர்சனல் லோன்
இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10.5 to 17.25%. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பர்சனல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11.5 to 18%. ஃபோர்த்து HDFC பர்சனல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10.75 to 20.75%. பஜாஜ் ஃபினான்ஸ் பர்சனல் லோன், இந்த பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11.99%. இண்டஸ்இன்ட் பேங்க் பர்சனல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11.25%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. SBI பர்சனல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11.65% to 15.05% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதில் சிட்டி பேங்க் பர்சனல் லோன், இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா 10.99%லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். டாடா கேபிட்டல் பர்சனல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11.25% to 19%. ஸோ இப்போ எந்தெந்த பேங்க்கில் எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 11% to 20% கொடுக்குறாங்க. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் மட்டுமே நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதில் உடனடியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.